கோலிவுட்டின் முன்னணி நடிகர்களாக உள்ள விஜய் மற்றும் அஜித்தின் வாரிசு துணிவு படங்கள் திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. பொதுவாக பெரிய நடிகர்களின் படங்கள் எப்போதுமே வசூலை வாரி குவிக்கும். ஆனால் ஒரே சமயத்தில் இரண்டு நடிகர்கள் படம் வெளியாவதால் வசூலில் பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படும். ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இந்த வருடம் மோதி பார்க்க வேண்டும் என்று விஜயின் வாரிசு மற்றும் அஜித்தின் துணிவு படம் ஜனவரி 11 வெளியானது. இந்த இரண்டு படங்களுக்குமே ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது. அதேபோல் வசூலும் எதிர்பார்த்த அளவு பெற்று வருகிறது. ஆனால் முதல் நாள் கலெக்ஷன் என்றாலே அது ரஜினிதான். அவரின் சாதனையை எந்த ஒரு நடிகராலும் தற்போது வரை முறியடிக்க முடியவில்லை. அவ்வாறு இமயமலையாக இருக்கும் ரஜினியின் சாதனையை முறியடிக்க விஜய் மற்றும் அஜித் இருவருமே முற்பட்டனர். ஆனால் கடைசியில் அவர்களுக்கு மிஞ்சியது ஏமாற்றமே. ஏனென்றால் வாரிசு மற்றும் துணிவு படத்தின் வசூலை சேர்த்தால் கூட ரஜினியின் முதல் நாள் வசூலை அவர்களால் முறியடிக்க முடியவில்லை. அதாவது துணிவு படம் உலகம் முழுவதும் 53 வசூல் செய்தது. அதேபோல் விஜயின் வாரிசு படம் உலக அளவில் 45 வசூல் செய்தது. இந்த இரண்டு படத்தின் வசூலை கூட்டினால் 98 தான் வருகிறது. ஆனால் சூப்பர் ஸ்டார் தன்னுடைய முதல் நாள் கலெக்ஷன் 100 தாண்டி வைத்துள்ளார். சங்கர் இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் வெளியான 2.0 படத்தின் முதல் நாள் வசூல் 110 ஆகும். தமிழ் சினிமாவில் முதல் நாள் கலெக்ஷனில் அதிக வசூல் ஈட்டிய படமாக இந்த படம்தான் தற்போது வரை நீடித்து உள்ளது. இந்த சாதனையை முறியடிக்க வேண்டும் என்றால் அது ரஜினியால் மட்டுமே முடியும். அடுத்ததாக நெல்சன் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரஜினி ஜெயிலர் படத்தில் நடித்து வருகிறார். ரசிகர்களின் மிகுந்த எதிர்பார்ப்புடன் உருவாகி வரும் ஜெயிலர் படம் 2.0 படத்தின் முதல் நாள் வசூலை முறியடிக்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.